हलो गाइस वेलकम टू दीक्षा विबिन चैनल नम्बर पाकपो चिकन बिरयानी फर्स्ट स्टव ऑन पनी कड़ाई सूडान मूं करंडी एन्ने ऊतिकोंगे ना सूडागटो नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रिंगना सब्सक्राइब पनिकोंगे सपोर्ट पन्नुंगे रेंडु पट्ट पोट्टिरुक्केन बिरयानी इले கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இதில் வந்து மூணு கிராம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அது பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் 3-4 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன் அரிசியோட அளவு சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு அது பாஸ்மதி ரைஸை ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்து என்ன வீடியோ போடுறோன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இந்த ராஸ் மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லோரும் லாக்டவுனில் சேஃபாக இருங்க இப்போது நான் ரெண்டு வெங்காயம் எடுத்தலையா அதே இதில் ரெண்டு தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா கிளறிடுறோம் நான் செய்வது வந்து தம் பிரியாணி தான்
சின்ன குக்கரில் வைக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து சிக்கனையும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனது நம்ம சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த அந்த மசாலா அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிக்கன் கூட பிளெண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் 3 to 4 minutes வரைக்கும் நம்ம அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்றது மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ போடணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 teaspoon போட்டிருக்கேன். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் கூட வந்து நம்ம மசாலா இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 teaspoon தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயிர் வேண்டாம் அப்படின்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 cup தண்ணி, 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 cup தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பாயில் ஆகணும். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக கிளறிடணும், இல்லைனா அரிசி உடைஞ்சிடும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகட்டும். இது ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட சுவையான தம் பிரியாணி ரெடி ஆகிடும்.
ஸோ அந்த நான் ஸ்டேஜில் மல்லித்தூள் மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிச்சுட்டு நம்மளோட சுவையான தம் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.